ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து கடலைப்பருப்பு பூரணம் யூஸ் பண்ணி எப்படி வந்து கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இருக்கிற கொழுக்கட்டையிலே பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை தான் ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைக்கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அரைக்கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு துருவின தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இருக்குல்ல அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து எள்ளு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வெந்துடக்கூடாது. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கணும். ஆனால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா குக்காக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் மாவு எடுத்துருந்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணி வந்து ரொம்பவே முக்கியம். 1/2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த எள்ளும் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இடியாப்பமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேமை வந்து லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாவை போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாவு சேர்த்து கை விடாமல் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன பால் அளவு உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 4 விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதிலே நீங்கள் வந்து சின்ன ரவுண்டு உருண்டை மாதிரி நீங்கள் உருட்டலாம், இல்லை மோதகம் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ இது எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்டீமர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வைக்க போகிறோம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5-8 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. குயிக்காக நீங்கள் ஒரு கொழுக்கட்டை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிடி கொழுக்கட்டை வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் அளவு ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பிடி கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.